happy wedding. Alaya, endrum trending. Alaya, happy wedding. Alaya. Alaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் wedding celebration. திரு ஐயனார் இதென்ன யதார்த்தத்தை வெளிப்படுத்துறாரா திரு திருமாவளவன், இல்ல இந்தியா கூட்டணி அச்சத்தை வெளிப்படுத்துறாரா? மொத்தமா வெளிப்படுத்துறாரு. அடிப்படை என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய ஒரு அரசியல் யுக்தி இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னம்னா, ஒரு பக்கம் வாக்காளர்ல அவங்க வந்துட்டு மத ரீதியான போலரைசேஷனுக்காக அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க உதிரியா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா விதமான அழுத்தமும் கொடுக்குறாங்க. இங்க திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்னா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். நம்மளாம் எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த முறை அவங்க எதிர்பாராத நடந்தது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த போலரைசேஷன் வந்துட்டு அரசியலில் நடந்துச்சு. இந்த மக்களினுடைய எதிர்ப்புணர்வுக்கு வந்துட்டு ஒரு வடிவம் தந்தது தான் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை. அவருடைய எதிர்ப்புக்கு நீங்கள் அங்கே சமாஜ்வாடி, இங்கே வந்தால் ஆம் ஆத்மி, இங்கே என்ன திரிணாமுல், இங்கே என்ன டிஎம்கே, அங்கென்ன இன்னொரு கட்சி இப்படின்னு போகாத, இந்த கூட்டணியை சேர்ந்த கட்சிகளில் ஒரு வேட்பாளர் பாஜகவை எதிர்த்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க இல்லைங்களா, இதுதான் இந்த நாட்டில் இந்த 2024 தேர்தல் நடந்த ஒரு பெரிய, இன்னும் சொல்ல போனால் மகத்தான மாற்றம். ஆனால் முரண்பாடுகள் இருக்குன்றார்ல? முரண்பாடுகள் எப்போதுமே இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னோம்னா அது இருக்கும். இல்லை, முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அதாவது எந்த விதமான முரண்பாடும் இல்லாத திரு மோடி இல்லை பாஜகன்னு வருகிற போது இவங்களை பார்த்து இவங்க அச்சப்படுவாங்கன்னு? இல்லையே, அங்கே இல்லையா முரண்பாடு? அங்கெல்லாம் முரண்பாடு இல்லையா? நமக்கு தெரியாதா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இருக்கிற முரண்பாடுகள் என்னான்ட்டு, அவங்கள எவ்வளோ பெரிய இவங்களை காலிப்படுறதுக்கு துடிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் வேற ஒரு விவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி அப்படின்றது ஒரு தனி ஐடென்டிட்டி, ஒரு கொள்கை, அது கடைபிடிக்கக்கூடிய பாதை, அது இன்னொரு கட்சிக்கு மாற்று. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மாற்று ஆம் ஆத்மி. நாட்டினுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். பாஜகவை வீழ்த்தவும் பாசிசத்தை வீழ்த்தவும் அவ்வளவுதான். இன்றைக்கி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அப்படியே திமுக வந்துட்டு சுவீகரிச்சிடல. இந்த இடத்தில், இந்த காலகட்டத்தில் இந்த பாசிசத்தை எதிர்க்க வேண்டும், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு இடத்துக்கு ஒத்துக்கிட்டு பாஜக இது திமுக கூட்டணி அவங்க நீடிக்கிறாங்க. இப்படித்தான் எல்லாமே. முரண்பாடுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிருக்கும். ஆனால் ஒரு மைய இடத்துல வந்துட்டு அவங்க ஒற்று ஒன்று சேர்றாங்க. அதே இடத்துல தான் மக்களினுடைய எதிர்ப்பும் ஒன்று சேருது. அந்த அரசியலும் மக்களினுடைய எதிர்ப்பும் ஒன்று சேர்ந்தது தான் 420 தொகுதிகளுக்கு மேல பாஜக 1-to-1 ஃபேஸ் பண்றாங்க. சவுண்டா இவங்க சொல்லக்கூடிய இந்த முரண்பாடு அது இது அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அது இது எல்லாத்தையும் தாண்டி 420 தொகுதிகளுக்கு மேல 1-to-1 ஃபேஸ் பண்றாங்க. இப்ப 60 கோடி பேர் வாக்கு போட்டாங்க கடந்த தேர்தலில். 22 கோடி தான் பாஜக வாங்கினா, 37%. ஆனா அவங்களுடைய வாக்கு இது சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 303. இது இந்த தடவை நடக்காது. எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு கூட்டணியா ஒன்னா சேர்ந்து அமல்கமேட் ஆகி போச்சு. சோ அது ஒரு மாற்று அப்படின்னு வரும்பொழுது இதுதான் மோடி எதிர்ப்பா இருக்காது. ரெண்டாவது, அதனாலதான் அது என்ன இது அப்படின்னம்னா, இதுதான் கன்சாலிடேட் ஆகி விழுந்ததனுடைய விளைவு தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, மறுபடியும் பிளவு அரசியலுக்கு போய் அதைத்தான் ராஜஸ்தான்ல எப்போதும் பேசுறது தானேன்னு திருப்பாக்கி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஹார்ட்கோர் இந்துத்துவாங்கிறது பாஜகவுடைய கொள்கை. 2014 மோடியினுடைய பரப்புரையில வளர்ச்சிக்கான பிரதமர் வளர்ச்சியை தான் முன் வச்சாரு. கருப்பு பண மீட்பு, வேலைவாய்ப்பு 2 கோடி, ரூபாயினுடைய பணவீக்கம், ரூபாயினுடைய பண மதிப்பு, டாலர் கிடைக்கிறான ரூபாயின் மதிப்பு, இதெல்லாம் சொல்லி மோடி இது பண்ணாரு 2019. உங்களுடைய தேவை அதற்கான சேவகன், இதுதான் அடிப்படையாக வச்சார் அவர். உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய சேவகன் நான். இப்போ என்ன வச்சார், கேரண்டியை வச்சார், மாற்றிட்டார், விட்டுட்டார். இன்றைக்கி கேரண்டியை பற்றிய பேச்சே கிடையாது, முடிஞ்சு போச்சு, அந்த புத்தகத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இங்கே வைக்கிறார் அப்படின்னம்னா, உங்களுடைய சொத்துக்களை, பணத்தை, நகையை, உங்களுடைய தாலியை கூட பறித்து பிள்ளை பெறுபவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு சாதாரண ரேங்கில் கீழே பண்ணக்கூடிய பரப்புரை அது. அப்போ அதை முன் வச்சு ஒரு பிரதமர் பேசுறாருன்னா, அது வெர்ஜ் ஆஃப் டிஃபீட். எந்த தோல்வியினுடைய விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கிறார் மோடி அப்படின்றதுக்கான அத்தாட்சி. ஆனா அரபு நாடுகள்ல 5க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரதமரை கௌரவிச்சிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பாஜக பக்கம் தான் எப்போதும் இருக்கிறார்கள் அப்படின்னு திரு மோடி பேசுறாரு. திரு ராஜ்நாத் சிங் எல்லாம் பேசுறாரு. அதாவது நான் ஒன்னு சொல்றேன், இஸ்லாமியர்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய உரிமைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டது அப்படின்றத
பத்திரிகையாளர்களாகிய நாம் அறிவோம், ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப்பைலாம் கூட கட் பண்ணி எப்படி பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகுபாடு பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாகுபாடோடு நடந்து கொள்வது பாஜக கொள்கை. இதைத்தான் அவங்க பண்ணாங்க. இது வந்துட்டு புரியாது, தெரியாது. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, முஸ்லீம்கள் அதிகம் வாழற இடத்துல வந்துட்டே கூட அந்த ஓட் பேங்கை வந்துட்டு இவங்களுக்கு திருட தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவங்க முஸ்லீம்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்க. அது அறிவார்ந்த மக்கள் யாரும் நம்பவும் மாட்டாங்க, அது நடக்கவும் நடக்காது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.